வணக்கம். நான் சாமிதேவராய் பேசுகிறேன். இன்றைக்கி 4/10/11/2022. நான் நேற்று நம்ம முன்னாள் ஐஜி, போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவோட சிறப்பு ஐஜியாக இருந்தார். அவர் இருந்தப்போ நிறைய சிலைகளெல்லாம் வந்து வெளிநாட்டிலலாம் போய் மீட் கொண்டார். நிறைய சிலைகளை வந்து சாமி சிலைகள்லாம் திரும்ப கொண்டார். அப்போ அவர் மேலே வந்து சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ குற்றச்சாட்டு போல் அவரை வந்து இது எஃப்ஐஆரில் அவர் பேர் சேர்த்துருக்குறாங்க. கூட இன்னொரு அவர் கீழே ஒர்க் பண்ண எஸ்பி பேரோ டிஎஸ்பி பேரோ சேர்த்துருக்குறாங்க போல இருக்கு. அதை பற்றி அவர் நேற்று பேட்டி கொடுத்தப்போ நான் பார்த்தேன். அது வந்து அவர் என்ன சொல்கிறாரு, முக்கியமான விஷயமும் அவர் சொல்கிறது வந்து அது அந்த எஃப்ஐஆரில் என்னுடைய பேர் இல்லைன்னு சொல்கிறார். என்னுடைய பேர் இல்லை, ஆகவே அந்த செய்தி பொய்யானது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த இதோடு சேர்ந்த நிறைய விஷயங்கள் தகவல்கள் வந்து அவர் வெளியிட்டார். அதில் பார்த்தீங்கனாக்கா முக்கியமானது ஒரு கன் பாயிண்ட்டில் ஒரு பாஸ்டர் கிட்டேருந்து அவங்க நிலத்தில் கிடைச்ச சிலைகளை வந்து போலீஸ்காரங்களே வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ அவரும் அவர் கூட வந்து ஒரு டீமும் வந்து மாறு இடத்துல போய் கொள்ளையடிச்சின்னு போனதாக சொல்கிறார். அதை பற்றி என்ன எப்படி நடவடிக்கை எடுத்தாங்க, இது எப்படி முடித்தாங்கன்றத அவர் சொல்லலைண்ணா. பட் அது மாதிரிலாம் நடந்திருக்கு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 5,090 சிலைகள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு 800 சிலைகளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, சர்டிஃபிகேட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எங்கேருந்து வந்ததுன்றது மாதிரி. அந்த 800 சிலைகளில் 100 மேற்பட்ட சிலைகள் வந்து போலீஸ் சிலைகள் ஃபேக்குன்னு சொல்கிறார் அவர். ஆனால் அதுக்கான அப்போ அது 100 கேஸாவது பதிவு பண்ணும் இல்லையா, அது பதிவு பண்ணலை அப்படின்றார். இதெல்லாம் இவர் ஏன் அப்போ ஐஜி அந்தப்போ பண்ணலைன்றது தான் இப்போ கேள்வி. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார், ஏற்கனவே 18,000 கொலைகள் நடந்திருக்கு கடந்த 10 வருஷத்தில் வந்து தமிழ்நாடு முழுசும் 18,000 கொலைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அது மிகைப்படுத்தப்பட்ட என்ன தெரியுது, அவ்வளோ 18,000 கொலை எப்படி நடந்திருக்கும், அந்த 18,000 கொலைகள் இது ஒருத்தர் கூட அப்ரூவராகல அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் கூட அப்ரூவராகல. நான் வந்து என்னுடைய இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் வந்து ஒருத்தர் வந்து அப்ரூவர் ஆகிருக்கிறேன், அதை வந்து நான் காப்பாற்ற விட்டுட்டேன், அவரை காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்ரூவர் ஆனாக்க அவங்க மேலே வழக்கு கிடையாதுன்றது தான் நீதின்றார். ஸோ 18,000 கொலைகள் யாருக்கும் 17,600 என்ன கொலைகள் நடந்திருக்குன்றாரு. அந்த கொலைகள் எதிரையுமே ஒரே ஒரு அப்ரூவராக அவங்க எடுத்துக்கிறது ஜீரோன்னு காட்டுறாரு, பெரிய பூஜ்யம் காட்டுறார். ஒருத்தர் கூட அப்ரூவராக எடுத்துக்கல, வேற நான் வந்து அப்ரூவர் எடுத்துருக்கிறேன், அப்ரூவர் எடுத்ததுக்கு போய் என் மேலே குற்றம் சாட்டுறாங்க. இப்போ 17,000-18,000 கொலை நடந்திருந்தோம், அதில் ஏன் யாருமே அப்ரூவராக எடுத்துக்கல? ஸோ துப்பு தொலைக்க முடியுன்ற கேஸில் போயிட்டு அப்ரூவரை எடுத்துக்க வேண்டியது. அப்போ துப்பு தொலைங்காதுன்னு போது தான் அப்ரூவரை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் சயன் மனோஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களே அப்ரூவராகவே பேட்டியே கொடுத்துருக்குறாங்க. டெல்லியில் போயிட்டு ஒரு பத்திரிகையாளர் கூட சேர்ந்து, மேத்யூஸ் கூட சேர்ந்து, அவங்க இன்றைக்கி வரைக்கும் அவங்க மேலே கேஸில் வச்சு குற்றவாளிகளாக தான் வச்சு கவர்மெண்ட் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணதே தவிர அவங்கள அப்ரூவராக எடுத்துக்கல. அவங்க சொல்கிற எதையுமே கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. அது சரியாக தப்பான்றதும் தெரியல கவர்மெண்ட்டோட அந்த அப்ரோச். ஏன் அதை அப்ரூவரை எடுத்துக்க கவர்மெண்ட்டு மறுக்குதுன்றத வந்து அதை பற்றி ஏன் இவர் நம்ம பொன் மாணிக்கவேல் வந்து அதை பற்றி ஆர்கியூ பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ அப்ரூவராக எடுக்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய இயல்பு கிடையாதுன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட குற்றமாக இருந்தாலும் துப்பு தொடங்க முடியாட்டி தான் அப்ரூவராக எடுத்துக்குவாங்க. துப்பு தொடங்குன்ற நம்பிக்கை தான் போலீஸ்காரங்க ஒரு டைரக்ஷனில் போகிறாங்க. ஆகவே இது பொன் மாணிக்கவேல் அவர்கள் வந்து நேற்று நிறைய விஷயங்கள் பேசினார், பெரிய நிறைய பேசினே இருந்தார். அது போலீஸ்காரங்க ஸ்டைல்லே பேசினார். அவர் ஒரு உயர் அதிகாரின்ற மாதிரியே. அதில் வந்து அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, இந்த விஜயகுமார் அவருடைய தலைமையில் வந்து வீரப்பனை வந்து கொண்டாங்க இல்லையா, அந்த கொண்டதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சலரேட்டர் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிறார். அப்போது கலைஞர் நினைக்கிறப்ப பீரியடு ஆக்சலரேஷன் ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, அவங்க நல்லா செயல்படுத்தால் தானே ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஸோ இவருக்கு மேலே ஒருத்தர் டிஐஜியாக வந்திருக்கிறார், இவர் எஸ்பியாக இருந்திருப்பார் போல இருக்கு. அவர் நான் டிஐஜி பேசுகிறேன்னொடனே இவர் அதை ஏற்றுக்காமல் மறுத்து பேசியிருக்கிறார். சி நான் கூட இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கிறேன், எனக்கு மேலே இருக்கிற எல்லாருமே என்னுடைய சூப்பீரியர்ஸாக இருக்கேன், சூப்பர் இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் எல்லாருமே என்னுடைய ஜூனியர்ஸ் தான். இதான் அந்த பொசிஷன் அவங்களுக்கு கிடச்சிட்டாங்க, அவங்க சூப்பீரியர்ஸ் தான். ஆகவே அந்த அவங்க மெரிட்டோரியஸ் சர்வீஸ் பண்ணதால் தானே அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. வீரப்பன் பிடிக்கவே முடியாதுன்னு போது அவர் சுட்டு கொண்டுட்டாங்கன்றது ஒரு சாதனை தானே அவங்களுக்கு. வீரப்பன் கிட்ட யாருமே நெருங்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷன்லேயே சூறையாடி அங்கேருந்தே வந்து துப்பாக்கிங்களை எடுத்துன்னு போகிற சாமர்த்தியம் வீரப்பனுக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஒருத்தரை வந்து கொலை பண்ணாங்கன்றது வந்து பெரிய சாதனை தானே. அவங்க அரசாங்கத்துக்கே தண்ணி காட்டினதால பிடிக்க முடியல யாரும் வச்சு. ராஜ்குமார்ன்ற ஒரு மிக முக்கியமான நடிகரை வந்து கன்னட நடிகருக்கு உள்ளே வச்சுருந்தாப்புல வீரப்பன்,
அதெல்லாம் வந்து தாண்டி கொண்டாந்தாங்க இல்லையா, வீரப்பன் வச்சுன்னுதான் அவனுக்கு என்ன மரியாதை. ஆகவே எந்த சமூக விரோதியாக இருந்தாலும் சமூகத்துக்கு எந்த நல்லது அவங்க செய்தாலும் சமூக விரோதின்றது தான் அவங்களுக்கான அடையாளம். வீரப்பன் வந்து வந்து மிகப்பெரிய தேசத்தை தியாகின்ற மாதிரிலாம் இப்போ எடுத்துன்னு போகிறாங்க நிறைய பேர், ஜாதி அடிப்படையில் வன்னியர்ன்றதால் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. வீரப்பன் வந்து ஒரு குற்றவாளி, மிகப்பெரிய கடுமையான குற்றவாளி. வீரப்பனால் கொண்டப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? ஆகவே வீரப்பனை கொண்டதுக்காக ப்ரமோஷன் கொடுத்தாக்க தோசை சுடுறவன் சப்பாத்தி சுட்டுறவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்கன்னா தோசை சப்பாத்தி சுட்டுறவங்க அதை காட்டில் போய் சுட்டிருப்பாங்க. ஒரு 200 பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா 200 பேர் அதில் இன்வால்வ்டாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா அவங்களை மதிக்க வேண்டிய கடமை கட்டாயமாக யாருக்குமே உண்டு, பொன் மாணிக்கவளுக்கு உண்டு. அப்போ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தப்போ அதெல்லாம் ஒன்றுமே பேசாமல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆன பிறகு எவ்வளோ குறை பேசுகிறார் டிபார்ட்மெண்ட்டை பற்றி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி. இருக்கும்போது பேச வேண்டியது தானே, ஏன் இப்போ கூட பேசி எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது தானே. பப்ளிக் வந்தாச்சு இல்லை, இப்போ மீடியாவுக்கு வந்தாச்சு, நல்லா பேசலாமே. ஆகவே எனக்கு பொன் மாணிக்கவேல் அவர்கள் மேல் தான் சந்தேகம் இருக்குது. அவர் மீது ஏதோ குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது, அது உண்மையாக இருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன். அது வந்து ஸ்டாலின் கிட்ட சொல்லி அந்த எஃப்ஐஆர்லேருந்து பேர் எடுத்துகிட்டார் பொழுது. ஆகவே அது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. பொன் மாணிக்கவேலும் அந்த கூட அந்த எஸ்பியோ டிஎஸ்பியோ குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்தால் எஃப்ஐஆர் திருத்தக்கூடாது. அவங்களை குற்றம் சாட்டப்படுறவர்களால் சேர்க்கப்பட்டு அவர் விசாரிக்கப்பட வேண்டும். எந்த குற்றமாக இருந்தாலுமே ஒரு பழின்னு வந்துட்டாக்கா யாராக இருந்தாலும் அது விசாரிக்கப்பட வேண்டும். விசாரணைக்கு உட்படலைனாக்கா அவர் தண்டனைக்கு வழங்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம், ஷு ஓம்.